மாண்புமிகு பிரதமர் அவர்கள் இந்தியா முழுமைக்கும் மூன்று வாரம் தொடர்ந்து ஊரடங்கு இருக்கும் என்று அறிவித்தார்கள். அதன்படி இன்று வரை சமூக உலக ஒவ்வொருவரும் தனித்திருக்க வேண்டும். கொரோனா என்பது உலகளவில் மிகப்பெரிய அச்சுறுத்தலை தந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில், ஒவ்வொரு நாளும் உயிரிழப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய நிலையில், தமிழகத்தில் ஒரு உயிரிழப்பு கூட ஏற்படுவதற்கு நாம் காரணமாக இருந்துவிடக்கூடாது அல்லது கவனமில்லாமல் இருந்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நடவடிக்கையும் மிக தீவிரமாக எடுத்து வருகிறோம். கொரோனா வைரஸ் அறிகுறி இருக்கக்கூடியவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு தேவையானவற்றை செய்வதற்காக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிரத்யேகமாக இஎஸ்ஐ மருத்துவமனை 24 மணி நேரமும் அதற்கெனவே செயல்பட்டு வருகிறது. அதில் முதலாக கோயம்புத்தூர் மாவட்டத்தில் வைரஸ் அறிகுறி இருந்தவர்கள் 14 நாட்கள் முடித்து இன்று அவர்களுக்கு அந்த வைரஸ் அறிகுறி முழுமையாக இல்லை, பலகட்ட ஆய்வுகள் முடிக்கப்பட்டு அந்த ஆய்வுகளின் அடிப்படையில் அவர்கள் பூரண குணமடைந்து கொரோனா வைரஸுக்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று உறுதிப்படுத்திய நிலையில் முதல் கட்டமாக 5 பேர் இன்று இஎஸ்ஐ மருத்துவமனையிலிருந்து அவர்களுடைய வீடுகளுக்கு திரும்புகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இதனுடைய அந்த நோக்கம் அல்லது இதனுடைய முக்கியத்துவம் என்பது, அறிகுறி இருப்பவர்கள் மற்றவர்களை தொடர்பு கொள்ளாமல் இருக்கக்கூடியதும், அறிகுறி வராமல் இருப்பதற்கு ஒவ்வொருவரும் அந்த சமூக விலகலை கடைபிடித்து தனித்து இருப்பதும் அவசியம் என்பதை உணர்த்தக்கூடியது. அந்த வகையில் இங்கு வரப்பெற்றவர்கள் அறிகுறி இருந்ததாக கண்டறியப்பட்டவர்கள் முழுமையாக வீடு திரும்பக்கூடிய நிலை வரப்பெற்றிருக்கிறது. உள்ளபடியாகவே அது மகிழ்ச்சியாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறது. இதேபோல இன்னும் அந்த அறிகுறியோடு வந்திருப்பவர்கள்லாம் இஎஸ்ஐ மருத்துவமனையில் முழுமையாக அதற்கென சிறப்பான குழுக்கள் சிட்டு பேசி நியமிக்கப்பட்டு அவர்களெல்லாம் மிக கடமை உணர்வோடு பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அதேபோல அவர்களுக்கு தேவையான அத்துணை மருத்துவ உதவிகள் மருத்துவ வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கிறது. இன்றும் கூட மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மாவட்ட ஆட்சியரிடத்திலும் ஆய்வு நடத்தினார்கள். இருக்கக்கூடிய சிரமங்கள் என்ன, குறைபாடுகள் என்ன, வசதிகள் உபகரணங்கள் முழுமையாக இருக்கிறதா என்பது பற்றியெல்லாம் எங்களிடத்தில் கேட்டறிந்திருக்கிறார்கள். கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் மாஸ்க் ஆகட்டும் அல்லது பிபிஇ கிட்டாகட்டும் அல்லது இந்த சிகிச்சைக்கு தேவையான உபகரணங்கள் ஆகட்டும் முழு அளவில் நம்மிடத்தில் இருக்கிறது. அதேபோல மருத்துவ அலுவலர்கள் மருத்துவ பணியாளர்கள் அனைவரும் இருக்கிறார்கள். அந்த வகையில் எந்தவித குறைபாடும் இல்லை. பொதுமக்கள், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்களை கேட்டுக்கொள்வது, 24 தேதியிலிருந்து ஊரடங்கு அமுல்படுத்தப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 14 வரை ஊரடங்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. அந்த கொரோனா வைரஸ் என்பது இரண்டாம் கட்ட நிலையிலேயே இருக்கிறது, மூன்றாம் கட்டத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்பதுதான் தமிழக அரசினுடைய எதிர்பார்ப்பு. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் எங்களுக்கு தெரிவித்திருக்கக்கூடியது, பொதுமக்களுக்கு நாங்கள் வேண்டி கேட்டுக்கொள்வது, தொடர்ந்து கேட்டுக்கொள்வது, வலியுறுத்தி கேட்டுக்கொள்வது, ஊடகத்தின் வாயிலாக தயவு செய்து 144 முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள வேண்டும். யார் ஒருவரும் தேவையின்றி வெளியே வரக்கூடாது. இன்னும் ஆங்காங்கே வரப்பெறக்கூடிய விவரங்கள் தகவல்கள், இன்னும் மக்கள் இதனுடைய முக்கியத்துவத்தை உணரவில்லையோ என தோன்றக்கூடிய அளவில் செயல்பாடுகள் இருக்கிறது. தயவு செய்து யாரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறோம். தேவையில்லாமல் வருபவர்களை காவல்துறை மிக கடுமையாக பார்த்து கொள்கிறோம். காரணம், இந்த ஏப்ரல் 14 வரை நாம் எவ்வளவு கடமை உணர்வோடு பொறுமையோடு தனித்திருக்கக்கூடிய நிலையில்தான் இன்னும் யாரொருவருக்காவது அறிகுறி இருக்கிறதா, அந்த அறிகுறியை கண்டறிந்து அவர்களுக்கு தனிமைப்படுத்தி அந்த தொற்று தொடராமல் இருப்பதற்கான நடவடிக்கை எடுக்க முடியும். அந்த வகையில் தயவு செய்து ஏப்ரல் 14 வரை, இன்னும் ஒரு வார காலம் இருக்கிறது, அனைத்து நிலையிலும் தனித்து நிற்பதற்கு, தேவையின்றி வெளியே வராமல் இருப்பதற்கு உங்களை நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். 40 வெண்டிலேட்டர்ஸ் நம்ம அரசு மருத்துவமனையில் மட்டும் இருக்கு. இன்னும் கூடுதலாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், கிட்டத்தட்ட 7 கோடி ரூபாய் எம்பி நிதியில் எம்எல்ஏ நிதியில் மட்டுமே நமக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. அந்த பணம் இருக்கு. மாவட்ட ஆட்சியருக்கு 3 கோடி ரூபாய் பணம் கொடுத்துருக்காங்க.
சோ பண பிரச்சனை இல்ல ஏற்கனவே எம்பி எம்எல்ஏக்களுடைய நிதியில் இருந்தும் நாம வெண்டிலேட்டர் மட்டும் இல்ல தேவையான இந்த கொரோனா வைரஸுக்கான இந்த ஐசியு கார்டு ஆர்டினரி கார்டு வெண்டிலேட்டர்ஸ் மற்றும் இவர்களுக்கு தேவையான உபகரணங்களும் வாங்குறதுக்கு நாங்கள் ஆல்ரெடி ஆர்டர் போட்டோம் பணம் கொடுத்துட்டோம் ஸோ பணம் ஒரு பிரச்சனை இல்லை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருடைய ஆய்வு கூட்டம் முடிந்த உடனே மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் வெண்டிலேட்டர் ஆர்டர் பண்ணியிருக்கோம் வெகு விரைவில் இன்னும் 2 நாட்களில் வெகு எல்லா மாவட்டங்களுக்கும் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் 2-3 நாட்களில் அனுப்பக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ தமிழக அரசும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் அதேபோல் மக்கள் நல்வாழ்வுத்துறையும் எந்தெந்த மாவட்டத்திற்கு என்னென்ன அடிப்படை வசதிகள் என்னென்ன உபகரணங்கள் என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் வேணும் அப்படிங்கிறத தினமும் பட்டியலிட்டு மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க அதே போல் சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க இருக்கு சரி இப்போ அன்னூர் மேட்டுப்பாளையம் ஆனமலை போன்ற பகுதியில் ஐசோலேஷன் எடுத்துக்கிட்ட பகுதியில் வந்து நம்ம சுகாதாரத்துறையினர் வந்து எவ்வளவு வீட்டுக்கு இது வரைக்கும் எடுத்து கணக்கு எடுத்திருக்காங்க எவ்வளவு பேர்த்துக்கு இருக்காங்க நமக்கு வந்து இப்போ கடைசியாக நமக்கு அந்த தொற்று அல்லது வைரஸ் அறிகுறி இருக்கு அப்படின்னு மாவட்டத்தில் கண்டறிந்துள்ள பிரதான பகுதிகள் மேட்டுப்பாளையம் அன்னூர் ஆனமலை இன்னைக்கு ஒன்று மதுக்கரையில் வந்திருக்கு அதே போல் இன்று நேற்று டெஸ்ட் பாசிட்டிவ்னு அறிவித்த பகுதிகளில் போத்தனூர் குனியமுத்தூர் உக்கடம் இந்த பகுதிகள்லாம் வந்திருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணதில் அந்த கண்டெய்ன்மெண்ட் பிளான் சொல்லக்கூடியது பாதிக்கப்பட்ட இடத்திலிருந்து 50 மீட்டர் 500 மீட்டர் 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி 100 விழுக்காடு யாருக்கும் அவர்களுடைய தொடர்பில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறத உறுதி செய்யும் வரை நம்ம அவங்க சர்வே எடுக்கிறோம் அப்படி நம்ம வந்து கோயம்புத்தூருடைய ஒரு பகுதியில் எடுத்தோம் இப்போ மேட்டுப்பாளையம் முடிக்க போகிறோம் 16,000 வீடுகள் அளவுக்கு நாளை மறுநாளில் வந்து அந்த கணக்கெடுப்பு முடிஞ்சிடும் அன்னூர் வந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு ஆனமலை ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு சிறிய பகுதிகள் ஸோ அடுத்த கட்டமாக நம்ம கோயம்புத்தூருடைய நகர்ப்பகுதி இன்றைக்கி ஆக்சுவலாக பிளான் பண்ணிட்டு இருக்கிறோம் நாளை மறுநாளிலிருந்து அதுவும் அந்த ஒவ்வொரு இடத்துலேருந்து நம்ம அடுத்தடுத்து யாருக்கு இந்த மாதிரி தொடர்புகள் இருக்குது ஒரு ஃபார்ச்சுனேட் திங்க் என்னென்னா கடைசியாக கண்டறியப்பட்ட யாரும் அந்த காண்டாக்ட் இதில் அதிகப்படியாக வெளியில் யாரோடும் தொடர்பு வைக்காதனால நமக்கு வந்து அடுத்தடுத்து ஆட்கள் நம்ம சேஸ் பண்ண வேண்டிய அவசியம்ங்கிறது குறைவாக இருக்குது இருந்தாலும் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் எல்லாத்தையும் ஒரு தடவை சர்வே பண்ணிட போகிறோம் இன்னும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல் அந்த ரேபிட்டு டெஸ்ட் கிட்டு ஒன்று நமக்கு கொடுக்க போகிறாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம வீட்டு பகுதிக்கே அவங்க வந்து இங்கே வரணும்னு அவசியம் இல்லை தனித்தனியாக டீம் போட்டு அவர்களுடைய வசிக்கக்கூடிய பகுதிகளிலேயே ஒரு காமன் பிளேஸ் ஐடென்டிஃபை பண்ணி அங்கேயே போய் டெஸ்ட் பண்ணி நேரம் காலம் தாமதம் இல்லாமல் பண்ணுறதுக்கான நடவடிக்கை எடுக்கப்போம் கிடைப்பதற்கும் எந்தவித தங்கு தடையின்றி கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறது இன்னும் இருக்கக்கூடிய சிரமங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு இருக்கிறது இந்த நிலையில் பொதுமக்கள் முழுமையான ஒத்துழைப்பை தர வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் 5 பேர் வந்து எங்கே ஏசிக்கு 5 பேர் இப்போ எப்படி இருக்கணும் ஏசெக்டர் வயசு 10 மாதம் குழந்தை இருக்கு 25 வயசில் இருக்காங்க 45 வயசில் இருக்காங்க 50 வயதுக்கும் மேற்பட்ட நிலையிலும் இருக்காங்க சார் இப்போ எவ்வளோ பேர் வந்து பரிசோதனை நம்ம செஞ்சுருக்கோம் எவ்வளோ பேர்த்துக்கு பாசிட்டிவாக வந்திருக்கு 300 பேர் இஎஸ்ஐ மருத்துவமனையை பொறுத்தவரை இதுவரை 300 பேர் நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம் பரிசோதனை பண்ணியிருக்கோம் 228 பேர் நெகட்டிவ் அப்படின்னு 34 பேருக்கு பாசிட்டிவ் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம் இது உள்ளவங்களுக்கு இன்னும் ரிசல்ட் இருக்கு மீதியுள்ளவங்களும் அந்த 14 நாளை நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த 57 பேர் அந்த டெல்லி மாநாட்டிலிருந்து வந்தவங்க அவர்களுக்கெல்லாம் குறைந்தபட்சம் அந்த 14 நாட்கள் என்பது நாம் வச்சு நம்ம அவர்களை கண்காணிக்கணும் அவர்களை வந்து பரிசோதித்து ஆலோசனை கொடுத்து தேவையான சிகிச்சைகள் கொடுத்து இப்போ எப்படி 5 பேர் வெளியே போகிறாங்களோ அதே மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அவங்களை கொண்டு வருவதற்கான நடவடிக்கை நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறோம் கண்டறியப்பட்டவர்கள் அந்த 14 நாட்கள் நம்முடைய ஆலோசனையில நம்மளுடைய கண்காணிப்புல நம்மளுடைய சிகிச்சையில் இருந்து அவர்கள் வந்து கொரோனாவுக்கும் அவர்களுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை அப்படின்னு உறுதிப்படுத்தப்பட்டவர்கள் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஐசோலேஷன் ஏரியாவா எந்தெந்த ஏரியாவா பண்ணியிருக்கோம் சார் இது வரைக்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவில் நம்ம வந்து இதே மாதிரி கொரோனா தொற்று என்பது வரவே கூடாது வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் நம்ம முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறது தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒரு வேளை வரக்கூடிய சூழ்நிலையில் அதையும் எதிர்கொள்ளக்கூடிய அளவில் அரசு மருத்துவமனைகள் அது வந்து இஎஸ்ஐ மருத்துவமனை நம்மளுக்கு வந்து 540 பெட் கெப்பாசிட்டி
ஆனால் இந்த இடைவெளி சமூக இடைவெளி அப்படிங்கிற இதில் நம்ம பெட்டு போட்டால் கூட 400+ பெட் போட முடியும். அந்த இப்போவே 300+ பெட்டுக்கு அவங்க ரெடியாக இருக்காங்க. அதே போல் கோயம்புத்தூர் மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனை அங்கேயும் வந்து 100 பெட்டு ஏற்கனவே இருக்குது. ஒரு புது கட்டடம் 100 பெட்டு வசதியோடு மிக ஒரு சில நாட்களில் தயார் நிலையில் இருக்கும். அதே போல் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 240 ஒவ்வொரு ஆரம்ப சுகாதார நிலையத்திலும் 30 பெட்டு உபயோகப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் 240 பெட்டு வசதி இருக்குது. அதே போல் அரசு தாலுக்காவில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைகள் இருக்குது. இந்த ரீதியில் கிட்டத்தட்ட 1000 படுக்கை வசதிகள் அரசு மருத்துவமனையில் மட்டுமே இருக்குது. அது இல்லாமல் தனியார் மருத்துவமனைகள், மேஜர் தனியார் மருத்துவமனைகள் என்று சொல்லக்கூடிய கேஎம்சிஹெச், பிஹெச்ஜி, கற்பக மருத்துவமனை, கொங்குநாடு மருத்துவமனை, இது போன்ற மருத்துவமனைகளும் செப்பரேட் பிளாக் இதற்காகவே அவங்க வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. அது இல்லாமல் கல்லூரிகள், கல்லூரிகளில், பள்ளிகளில், கல்யாண மண்டபங்கள், விடுதிகள், இதுபோன்று மொத்தமாக ஒரு 13000 படுக்கை வசதிகளுக்கான கட்டடங்களை தேர்வு செய்திருக்கிறோம். படுக்கை வசதிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அரசு மருத்துவமனை மட்டுமல்லாமல் தனியார் மருத்துவமனை சேர்த்து சுமார் 1800 படுக்கை வசதிகள் இன்னைய நிலையில் தயாராக இருக்குது. எந்த ஒரு எதிர்பாராத சூழ்நிலைக்கும் எந்த ஒரு அவசர நிலைக்கும் நம்மகிட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் பிரச்சனை இல்லை. இன்னும் பல தனியார் அமைப்புகள், ஒரு எக்ஸாம்பிள் கொடிசியான், இது போன்ற அமைப்புகள் அல்லது நிறுவனங்கள் எல்லாமே எங்களுடைய பிரிமிசஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி தேவைகள் வரும் பொழுது பயன்படுத்திக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய கெப்பாசிட்டி.